ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி அமேசான். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த கதவுடைய டோர் ஸ்டாப்பர் உடஞ்சி போச்சு. இது எப்படி உடஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரிவீட் உள்ளே இருக்கும். ஸோ இந்த ரிவீட் வந்து தனியாக வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம காத்தடிக்கும் போது டோர் வந்து முன்னையும் கண்ணையும் நமக்கு ஆடிட்டு கதவு டப்பு டப்புன்னு அடிக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம இதெல்லாம் கலட்டிட்டு மாற்றுறது ஒரு டைப் இருந்தாலும் அது வந்து காஸ்ட் அதிகமாகும். ஸோ இதே நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து சர்வீஸ் பண்ணி எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டாப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரிவீட் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ரிவீட் இந்த ரிங்கு தெரியுதா, இந்த ரிங்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும். ஆக்சுவலாக அந்த ரிவீட் வந்து இந்த சைடு வந்து கிளியர் ஆகிடுச்சு. இந்த சைடு உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த சைடு கிளியர் ஆகிடுச்சு, ஆனால் இந்த சைடு மட்டும் ரிவீட் அப்படியே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஜஸ்ட் நம்ம அந்த ரிவீட்டுக்கு நேராக இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு, ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை கம்பியோ இல்லை எதையோ ஒன்று வச்சு லேசாக நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிவீட்டை பாருங்கள் வெளியில் வந்துருச்சு, தெரியுது உங்களுக்கு. ஸோ அந்த ரிவீட் அப்படியே எடுத்துடலாம் வெளியில் மறுபடியும் லைட்டாக. அதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான அதை வச்சு தட்டணும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்க்ரூ வச்சு நான் பயன்படுத்திக்கிறேன். ஸோ இந்த சைடு இருந்த ரிவீட்டு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ஹோல் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹோலில் வந்து நம்ம இப்போ நம்ம இந்த ஸ்டாப்பரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாப்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காற்றுல ஆடாது, சேஃபாக இருக்கும். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருந்தால் போதும், டாப் ஸ்க்ரூ. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டார் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கருப்பு கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ணிடலாம். இது வந்து டைட்டாக தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரியான ஸ்க்ரூ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த ஹோலில் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி டைட்டாக ஏற்றிடலாம். ஸோ இந்த ஸ்டாப்பர் என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நின்றுச்சு. அப்படி இருந்தாலும் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து எஜ்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இது எப்படி நமக்கு வந்து காலில் நடக்கும்போதோ இல்லை ஏதாவது வந்து பண்ணும்போதோ இந்த வந்து குத்தும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பல இடங்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி கட்டிங் மிஷின் வச்சு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போ எல்லாருக்கிட்டுமே கட்டிங் மிஷின் இருக்காது அப்படிங்கிறதுனால ஃபைல் கூட நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஃபைலை வச்சு நம்ம அதை தேய்ச்சி விட்டு போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எஜ்ஜு டு எஜ்ஜு அப்படியே வந்து கார்னர் தேய்ச்சி விட்ருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. இல்லை கட்டிங் மிஷின் இருந்துச்சுன்னா கூட ஈஸியாக வந்து உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எதுவும் அழகாக வந்து நின்றுக்குச்சு, ஓகேங்களா? ஸோ டோர் வந்து வெளியே வரப்படுது, பார்த்துக்குங்க. ஸோ டோர் வெளியே வரலை. ஸோ முன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியே ஆட்டோமேட்டிக்காக வந்துருந்துச்சு, இப்போ வந்து பாருங்கள் லாக் ஆகி நின்றுச்சு. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேவையில்லாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி புதுசாகவே போடுறதுக்கு தேவை, ஐ மீன் புதுசாகவே போட தேவையில்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உடனே கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, பை பை, சீ நெக்ஸ்ட் வீடியோ, பை பை. என்னப்பா போட முடியல, ஃபைல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.